நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸ் வல் ஜுனூன் வல் ஜுதாம் வமின் சையில் அஸ்காம் என்கிற துஆவை ஓதி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸ், பரஸ் என்று சொன்னால் இந்த நம்ம சொல்றது என்னது, தோல் நோய், அதாவது வெள்ளை வாரது, தோல்ல வெள்ளை வருமே அந்த தோல் நோய். அதே போன்று ஜுனூன் என்றால் பைத்தியம், ஜுதாம் என்று சொன்னால் இதுவும் ஒரு வகையான தொற்று நோய். அதே போல செய்யி உல் அஸ்காம் என்றால் நோய்களில் மோசமானவை. இவை அனைத்திலும் இருந்து யா அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற துஆவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். எனவே நாமும் இந்த துஆவை பாடமிட்டு அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸ் வல் ஜுனூன் வல் ஜுதாம் வமின் செய்யில் அஸ்கார். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் காலையிலே மூன்று தடவை பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று சொன்னால், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று மூன்று தடவை காலையில் சொன்னால் மாலை வரைக்கும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது அல்லாஹுடைய உதவியால். அதே போல மாலையில் இதை மூன்று தடவை சொன்னால் அவருக்கு தொடர்ச்சியாக எந்த தீங்கும் ஏற்படாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். காலை என்பது ஃபஜ்ருக்கு பிறகு, மாலை என்பது அசருக்கு பிறகு. எனவே இந்த திக்ரையும் அதிகமாக நாம் ஓதி வருகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும்.